வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ப்ரொபனட்ரி ஆஃபீஸர் ரெண்டாயிரம் போஸ்ட் வந்து வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம் தமிழ்நாட்டில் அதிகமான எக்ஸாம் சென்டர்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதை பற்றின ஒரு முழு தகவலையும் தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ளே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ப்ரப்பினட்ரி ஆஃபீஸர் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அண்ட் பேமெண்ட் ஃபீஸ் டேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் ஸோ இதை தான் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் டேட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஸ் பேங்க் டாட் எஸ்பிஐ ஸ்லாஸ் கேரியர்ஸ் அல்லது ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஸ் டபிள்யூ டபுள்யூ டாட் எஸ்பிஐ டாட் கோ டாட் ஐஎன் ஸ்லாஸ் கேரியர்ஸ் அப்படின்ற இந்த ரெண்டு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு ரெகுலராக எல்லா டீடைலுமே அப்ளை பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்போ என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன வயது தொகுதி அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டேண்ட்யூவான டேட் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் இன்க்ளூடிங் அதாவது எடி எடிட்டிங் அல்லது மாடிஃபைங் அப்ளிகேஷன் கேண்டிடேட் வந்து பண்ணணும் அப்படின்னா பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலாம் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கணும் டவுன்லோட் ஆஃப் ப்ரைமரி எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா தேர்ட் வீக் ஆஃப் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது இந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபேஸ் ஒன் ஆன்லைன் ப்ரைமரி எக்ஸாமினேஷன் முப்பத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது அல்லது செகண்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் ரூல்ஸ் ஆஃப் ப்ரைமரி எக்ஸாமினேஷன் தேர்ட் வீக் ஆஃப் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டவுன்லோட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் கால் லெட்டர் தேர்ட் வீக் ஆஃப் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக கொடுத்துருக்காங்க ஃபேஸ் டூ ஆன்லைன் எக்ஸ் மெயின் எக்ஸாமினேஷன் இருபத்தொம்போது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக கொடுத்துருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் ரிசல்ட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷன் தேர்ட் அல்லது ஃபோர்த் வீக் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக கொடுத்துருக்காங்க டவுன்லோட் ஆஃப் ஃபேஸ் டூ கால் லெட்டர் தேர்ட் அல்லது ஃபோர்த் வீக் ஃபிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக கொடுத்துருக்காங்க ஃபேஸ் த்ரீயில் இன்டர்வியூ குரூப் டிஸ்கஷன் ஃபிப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க டிக்ளரேஷன் ஆஃப் ஃபைனல் ரிசல்ட் லாஸ்ட் வீக் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாக கொடுத்துருக்காங்க ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் எஸ்சி எஸ்டி ரெகுலேஷன் மைனாரிட்டி கம்யூனிட்டி கேண்டிடேட் வந்து பார்த்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் செகண்ட் வீக் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபது கொடுத்துருக்காங்க காண்டக்ட் ஆஃப் ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டாயிரம் போஸ்ட் வந்து வேக்கன்சி வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு வந்து முந்நூறு போஸ்ட்டு எஸ்டியில் நூற்றம்பது போஸ்ட்டு ஓபிசியில் ஐநூற்றி நாற்பது போஸ்ட்டு இடபிள்யூஎஸில் இரநூறு போஸ்ட்டு ஜென்ரலில் எட்நூற்றி பத்து போஸ்ட்டு ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டாயிரம் போஸ்ட் வந்து வேக்கன்சியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு ஒரு பிக் பிக் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இதை குவாலிஃபைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேஷன் இஸ் எனி டிசபிளைசன் கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு கவர்மெண்ட் அங்கீகாரம் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் டிகிரி முடித்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ ப படிச்சிகிட்ருக்க ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஒன் பிரைமரி எக்ஸாமினேஷனில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் முப்பது குவான்டிட்டி ஆப்டிடியூட் முப்பத்தஞ்சு ரீசனிங் அபிலிட்டி முப்பத்தஞ்சு நூறு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து ஒன் ஹவர் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எழுதி பாஸ் பண்ணி அடுத்த லெவல் போகணும் ஃபேஸ் டூ மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோம்னா ரீசனிங் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூட் நாற்பத்தஞ்சு டேட்டா அனாலிஸ் இன்டர்பிரேஷன் முப்பத்தஞ்சு ஜென்ரல் அல்லது எக்கனாமிக் அல்லது பேங்கிங் அவேர்னஸ் நாற்பது இங்கிலீஷ் லாங்குவேஜில் முப்பத்தஞ்சு மொத்தத்துக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க இரநூறு மார்க் வைப்பாங்க மூணு நேரம் டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க ஸோ அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி https டபுள்ஸ்லாஸ் பேங்க் எஸ்பிஐ ஸ்லாஷ் கேரியர்ஸ் அல்லது ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஸ் டபுள்யூ டபுள்யூ டாட் எஸ்பிஐ அப்படின்ற வெப்சைட்டுக்கு உள்ளே நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் இன்டர்நெட் பேங்கிங் வச்சு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படினா ஜீரோ டபுள் ஃபோர் டபுள் பண்ணலாம் ஸோ அதில் ரெக்யூமெண்ட் ஆஃப் ப்ரபனேட்டரி ஆஃபீஸர் இன் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலம் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நீங்கள் அதில் தான் ஃபுல்லாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி இதில் அப்டேட் பண்ணிக்கணும் ஸோ கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணுறதும் அதே வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதர் பேக்வேர்ட் கிளாஸஸ் ஓபிசி நான் கிரிமினலர் வந்து பார்த்தோம்னா த்ரீ இயர்ஸு பர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி வந்து பிடபிள்யூடி எஸ்டி எஸ்டியில் பதினஞ்சு வருஷம் ஓபிசி பிடபிள்யூடியில் பதிமூணு வருஷம் பிடபிள்யூடி ஜென்ரல் இடபிள்யூஎஸ்சியில் பத்து வருஷம் ஸோ நார்மலாக எக் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம் வந்து அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூத்தம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை ஸோ அவங்க கட்ட தேவையில்ல ஸோ எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் சென்டர் பிரைமரி எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோவில் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க மெயின் எக்ஸாமுக்கு வந்து சென்டர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் சென்னை மதுரை திருநெல்வேலி ஸோ இது வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு சென்டர்ஸை வந்து அவைலபிளாக கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த எஸ்பிஐக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஸோ பேங்க்கு தான் நான் ஜாப் போவேன் அப்படின்னு ஒரு எய்மில் இருக்கிறவங்க மற்றபடி ஒரு நார்மலாக நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த எக்ஸாமுக்கு இனிமேல் ப்ரிப்பேர் பண்ணாலும் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு ரெண்டாயிரம் போஸ்ட் அப்படின்றது ஒரு பிக் பிக் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த பேங்க் சைடு நான் வந்து ஜாப் பண்ணணும் இல்லை எக்ஸாம்ஸ்க்கு நிறையா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் போல் மற்றும் ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்